மாயமான விமானத்தை தேடும் பணியில் உதவி செய்திட இஸ்ரோவுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திங்களன்று மாலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நோக்கி கடலோர காவல்படைக்கு சொந்தமான CG-791 டோர்னியர் விமானம் சென்றது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் 1 உதவியாளர் இருந்தனர். 10 மணி அளவில் விமானம் திருச்சி விமான கட்டுப்பாட்டு அறை தொடர்பில் இருந்து விலகியது. இதையடுத்து காணாமல் போன விமானத்தை தேடும் பணி சென்னை காரைக்கால் கடலூர் கடல் பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோவின் உதவியை நாடவும் செவ்வாயன்று நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் தேடுதல் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4470 தொண்டு நிறுவனங்களின் உரிமங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் வரவு செலவு கணக்குகளை இந்நிறுவனங்கள் முறையாக சமர்ப்பிக்கவில்லை. உரிமங்களை ரத்து செய்யும் முன் முறைப்படி தொண்டு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் போது தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரளா கர்நாடக மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கி தொடர் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேட்டூர் அணையில் ஆய்வு நடத்தினர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் மேலும் நீர்மட்டம் உயரும் நிலையில், அதாவது 90 அடியை எட்டும் போது அரசின் அனுமதி பெற்று மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி சட்ட அமைச்சர் தோமர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். போலி கல்வி சான்றிதழ் கொடுத்த விவகாரத்தில் செவ்வாயன்று அவர் கைது செய்யப்பட்டார். செவ்வாயன்று காலை அவரது வீட்டில் தோமரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 4 நாட்கள் போலீசார் காவலில் எடுத்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் தோமர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆர்கி நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை மாலை 3 மணிக்கு நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த June 3 துவங்கியது. இதுவரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மகேந்திரன், டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட 37 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மனு தாக்கல் புதன்கிழமை மாலை 3 மணியுடன் முடிகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை June 11 நடக்கிறது. வேட்புமனுவை திரும்பப் பெற 13 கடைசி நாள். சுயேட்சை வேட்பாளர்கள் 31 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை ஆர்கி நகரில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே 28 அமைச்சர்களை உள்ளடக்கிய 50 பேர் கொண்ட பிரச்சாரக் குழு அமைக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் புதன்கிழமையன்று நிறைவடைய உள்ள நிலையில் தினந்தோறும் அமைச்சர்கள் தொகுதிக்குள் வலம் வந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். செவ்வாயன்று அமைச்சர் வளர்மதி, தனது ஆதரவாளர்கள், கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இது வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா ஐடென்டிபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும். அந்த உடனே ஒரு 1 ஹவர் அவங்க வர்றாங்க, இவங்க வர பார்க்க வேணாம், உங்களுக்கு யாரும் லோக்கல்ல பிரிச்சு கொடுத்துருக்குறோம், 2 பேர் அவங்களோட நீங்க போன் தொடர்பு வச்சுட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆபீஸ்ல இருந்து அவங்க வெயிட் பண்ணுடனே அவங்கள நேரம் பிக்கப் பண்ணிட்டு நேரம் இங்கே போயிட்டே பண்ணிதான். உலர்படியான நில வழிகாட்டி மதிப்பீட்டை வாபஸ் பெற வேண்டும் என்று ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மற்றும் முகவர் சங்கம், கட்டுமான தொழிலாளர் சங்கம் என்று 25 சங்கங்களைச் சேர்ந்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் செவ்வாயன்று நடந்தது. இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் புதிய குளறுபடியான நில வழிகாட்டி மதிப்பீட்டை வாபஸ் பெற வேண்டும், மத்திய அரசு அறிவித்துள்ள ஏழைகளை பாதிக்கக்கூடிய பத்திரப்பதிவு திட்டத்தை முழுமையாக எதிர்ப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தக்காளி பெட்டிகளுக்கு அடியில் வைத்து நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 டன் செம்மரக்கட்டைகள் வேனுடன் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தோட்டாளம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு வேன் மூலம் தக்காளி பெட்டிகளுக்கு அடியில் வைத்து நூதன முறையில் கடத்தி வந்த செம்மரக்கட்டைகளை போலீசார் கண்டுபிடித்தனர். லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இருவரை தேடும் பணியில் ஆம்பூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட CITUவினர் கைது செய்யப்பட்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITUவினர் செவ்வாயன்று மாநிலம் தழுவிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் மறியல் செய்ய புறப்பட்டனர். அனைவரையும் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். அரசின் இலவச பொருட்களை வழங்கவில்லை என கூறி அதிமுக கவுன்சிலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி மாநகராட்சி 33வது வார்டு பகுதியில் தமிழக அரசின் இலவச திட்டமான கிரைண்டர், மிக்சி, ஃபேன் வழங்கப்பட்டு வருகிறது. 33வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மகாலட்சுமி மலையப்பன் வார்டில் உள்ள சங்கிலியாண்டபுரம், MGR நகர் குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசின் இலவசங்கள் எதுவும் வழங்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி வாசிகள் செவ்வாயன்று கவுன்சிலரை முற்றுகையிட்டனர். விரைவில் பொருட்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. தங்கத்தின் விலை புதனன்று காலை
ஒரு சவரன் 20,272 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,534 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39.80 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 37,235 ரூபாயாக இருந்தது. அமரன் 2வது பாகத்தின் மூலம் மீண்டும் கதாநாயகனாக நடிகர் கார்த்தி களம் இறக்கப்பட்டுள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான அமரன் திரைப்படம் நடிகர் கார்த்திக்கு திருப்பு முனையாக அமைந்தது. கமர்ஷியல் ஹீரோவாக அறியப்பட்டார். இப்படத்தின் 2வது பாகம் தற்போது தயாராகி வருகிறது. இதில் நடிகர் கார்த்திக் கதாநாயகனாக களம் இறங்குகிறார். இயக்குநர் ராஜேஸ்வர் படத்தை இயக்குகிறார். அமரன் 1 வந்து ஒரே ஒரு களத்தை வந்து மையப்படுத்தின படம், அது வடசென்னை அப்படிங்கிற ஒரு இடத்தை மாத்திரம் மையப்படுத்தி எடுத்த படம். அது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், ஒரு இன்டர்நேஷ்னலாக அந்த அந்த களம் வந்து பல நாடுகள், இட் ஸ்டார்ட்ஸ் இன் லண்டன், கோஸ் இட்டலி, அங்கேருந்து சென்னை, சென்னையிலேருந்து டெல்லி, அங்கேருந்து மலேசியா, இது மாதிரி அதோட களம் வந்து இன்னும் ரொம்ப விரிவான ஒரு களம். அது தனது அடுத்த படத்திற்கும் நடிகை சமந்தாவை நடிகர் தனுஷ் சிபாரிசு செய்துள்ளார். வேலையில்லா பட்டதாரி 2 நடிகை சமந்தா தனுஷ் ஜோடி சேர்ந்துள்ளனர். காதலன் காதலியாக மட்டுமின்றி கணவன் மனைவியாகவும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாம். இதனால் வெற்றிமாறன் இயக்கும் தனது அடுத்த படத்திலும் சமந்தாவை தனுஷ் பரிந்துரை செய்துள்ளார். இயக்குநர் வேல்ராஜ் இயக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் VIP 2 என்று அழைக்கப்படுவதோடு தனுஷ் சமந்தா இருவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டனராம்.